சிக்ரிஷ் பிக்சர்ஸ் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிப்பில் ரமேஷ் ஜி இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். சார் எப்படி இருக்கீங்க சார்? தூத்துக்குடி தூத்துக்குடி ஃபயரிங் இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, விசாரணைக்கு வந்து நேரில் ஆஜராகணும்னு சொல்லி அந்த விசாரணை கமிஷன்லேருந்து சம்மன் கொடுத்துருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இன்னும் நோட்டீஸ் வரல. ஸோ வந்து அப்புறம் டெஃபினட்டாக என்னுடைய முழு ஒத்துழைப்பு தான் கொடுக்குறேன் சார். ஏற்கனவே உங்களை வந்து கேட்கும்போது நீங்கள் அதை பற்றி நான் சொல்லலாம் இடத்துல, அதாவது நீங்கள் எப்படி அதை வச்சு சொல்கிறீங்க, சமூக விரோதிகள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கிட்ட சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக நீங்கள் அன்னைக்கு சொல்லும்பொழுது அரசு கூட அதுக்கு முன்னாடி சொல்லலை. ஸோ இதை வந்து எப்படி விளக்கம் கொடுப்பீங்க சார்? ரஜினிகாந்த் வந்து சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இது தொடர்பான எந்த கருத்தும் இது வரைக்கும் தெரிவிக்கலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த சிஏஏ தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன? என்ஆர்சி அப்படின்றது வந்து மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியும் சொல்றாங்க, நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. ரஜினிகாந்தோடைய வியூஸ் என்ன? இது இப்படி ஒரு சட்டம் தேவையா, இல்லை இந்த மாதிரி ஒரு சட்டம் மதத்தின் அடிப்படையில் சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தேவையா? சரி, இப்போ வந்து என்பிஆர் வந்துட்டு ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம், இது எசென்ஷியல். 2010 வந்து காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க, 2015 பண்ணியிருக்காங்க, 2021 பண்ணணும். இது பாப்புலேஷன் வந்து எடுத்துதான் ஆகணும், நேஷனல் பாப்புலேஷன் இஸ் திங் வந்து அது வந்து எடுத்துதான் ஆகணும். ஸோ அதில் வந்துட்டு கம்ப்ளீட்லி யார் வந்து வெளிநாட்டுக்காரங்க, யார் உள்நாட்டுக்காரங்க, யார் எந்த நாட்டுக்காரங்க அப்படிங்கிறது தெரிய வேண்டாமா? இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அது எடுத்து தான் ஆகணும். அதில் வந்து மற்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து என்சிஆர் நீங்கள் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து அதை அமல்படுத்தலை. அதை பற்றி அவங்க யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அது யோசனை பண்ணும்போது அதோடைய டிராஃப்ட்டு, அதோடைய ப்ரொசீடிங்ஸ், அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அது என்ன எப்படிங்கிறது இருக்கும். இந்த சிஏஏ பற்றி அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. டெஃபினெட்லி வந்து இந்தியா வாழும் மக்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவங்க சிட்டிசன் போகிறதும் எந்த இதுவும் கிடையாது. மற்ற நாடுகள் கம்ப்ளீட்லி அந்த வந்து நம்மளுடைய பக்கத்தில் இருக்க நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு கொடுக்குறதா வேண்டாமாங்கிறது அந்த பிரச்சனை. ஓகே, முக்கியமாக வந்து இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு வந்து இது என்னமோ பெரிய ஒரு அச்சுறுத்தல், பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி வீதி கிளப்பிட்டாங்க. அது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எப்படி அது அச்சுறுத்தல்? நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் மதத்தில் இருக்கிற வந்து இந்த நாட்டில் வந்து எந்த அளவுக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னால், அந்த பிரிவினை காலத்தில் வந்து இஸ்லாமர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லும்போது அங்கே நம்ம போகிறோம்னு சொல்லி இஸ்லாமுக்கு போனாங்க. இங்கே இருக்கிற இஸ்லாமிய வந்து நாம் இது தான் நாடு, நம்ம ஜென்மபூமி இது தான், இது தான் நம்ம மண், செத்தா இங்கே தான் சாவோ வாழ்வோம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க. அவங்களுக்கு எப்படி வந்து இந்த நாட்டிலேருந்து வெளியே அனுப்புவாங்க? அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நான் ரஜினிகாந்த் அவங்களுக்காக முதல்ல குரல் கொடுப்பேன், அவங்க நிற்பேன். அவங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. இது சம அரசியல் கட்சிகள் அவங்களுடைய சுயலாபத்துக்காக, சுயநலத்துக்காக அவங்கள வந்து தீண்டு விடுறாங்க. இதில் இந்த மத குருகளும் துணை போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். முக்கியமான இந்த மாணவர்கள் அவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கொள்வதெல்லாம், ஏதாவது போராட்டத்தில் இறங்கும் போது தயவு செய்து தீர ஆராய்ந்து யோசித்து உங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டு நீங்கள் இறங்குங்க. இல்லைன்னா அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண பார்ப்பாங்க. இல்லை சொல்ல இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். போலீஸுக்கு யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இங்கே ஏதாவது வந்து எஃப்ஐஆர் மேலே எஃப்ஐஆர் கிஃபார் போட்டாங்கன்னா வாழ்க்கையை வந்து அவங்க முடிஞ்சு போகும். அவங்களுக்கு என்னுடைய இங்கே இருக்கிற அகதிகளுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இந்த ரெட்டை உரிமை கொடுக்குறது பார்க்கணும். அங்கே இருக்கிறவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து மைனாரிட்டி எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அவங்க வீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து சோழன் காலத்துலேருந்து அங்கே இருக்காங்க, அங்கே வந்து அவங்க இது பண்ணக்கூடாது. தெரியும் நான் சட்டவிரோதமாக எந்த காரியமும் செய்யலை. நீங்கள் எந்த ஆரியர் கிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ரைட் சார், இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்க சார், ஆனால் 5வது குடியரசுத் தலைவருக்கு சார் சார் சார்